ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை பன் அல்வா வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை குண்டு குண்டு பன் வச்சு வீட்லேயே டேஸ்டியான அல்வா நம்மளால் ரெடி பண்ண முடியும். மதுரை பன்னல்வா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை போல் குண்டு பன் நமக்கு கடைகளில் கிடைக்கும், அதில் நாலு எடுத்துக்கோங்க. அந்த பன்னை பிச்சு போட்டு மிக்சியில் நம்ம பவுடராக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்ச பன் ஒரு பவுலுக்கு ஃபுல்லாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த நாலு பன் ஒரு பவுலுக்கு கிடைச்சது. வெல்லம் முக்கால் கப், முந்திரி கொஞ்சம், நெய் நாலு டேபிள் ஸ்பூன், காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப், நார்மல் தண்ணி ஒன்றரை கப். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பன்னை சேர்த்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பன்னை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அப்சர்வ் பண்ணி கட்டியாக ஆரம்பிக்கும். பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிச்சிரும். பன் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கப் வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டுக்கு வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், நமக்கு அல்வா கலரும் கிடச்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த பன் அல்வாவுக்கு சுகர் ஆட் பண்ணியும் பண்ணுவாங்க, ஆனால் அதை விட வெல்லம் தான் உடம்புக்கு நல்லது. நம்ம அதனால் வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை கப்பு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நம்ம பால் சேர்க்கறதுனால நமக்கு அல்வா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம கிளறிவிட பன் நல்லா பாலை அப்சர்வ் பண்ணிக்கும். பன் நல்லா பாலை அப்சர்வ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. அடி ஒட்டாமல் இதை போல் திரண்டு வரணும் அல்வா. நம்ம நெய் நிறையா ஆட் பண்ணதுனால நமக்கு கீழே ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சா போதும், அதுவாகவே கரைஞ்சி போயிடும் போல். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் அல்வா வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீட்லேயே ஃபேமஸான பன் அல்வா ரெடி பண்ணிட்டோம். நாலே நாலு பன்னுக்கே நமக்கு இவ்வளோ அல்வா கிடச்சிருக்கு. வித்தின் 15 மினிட்ஸில் டேஸ்டியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.